Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about hair care mistakes. We will talk about skin care mistakes video. We will check it out in the high cards. We will start our channel for 6 months. And 400 subscribers, thanks. And innum nariya support panni engala encourage pannunga endha mari videos la venum comments la vana leave pannunga naanga kandipa adhu oru video va pannuvom and ipo video ku polam so day to day life la nama normally pandra chinna chinna vishayame nama hair vandu romba baadhikum அண்ட் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நான் வந்துட்டு இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் அது நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் உங்கள் ஹேர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை வந்து ஓவர் கோம் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல சீப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒயிட் டூத் கோம் இல்லைனா இதை விட பெருசாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஆர் உடன் கோம் யூஸ் பண்ணுங்கள் இது உடஞ்சிருச்சு உடன் கோம்ப் யூஸ் பண்ணுங்கள் உடன் கோம்ப் வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு நம்ம முடி வந்து ரொம்ப ஓவராக வாரணும்னா அது வந்து பிரேக் ஆகுறதுக்கு ஸ்பீட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ட்ரையாக இருக்குது இல்லைனா நீங்கள் வந்து ஏற்கனவே கலர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் நீங்கள் முடி வாரும்போது ரொம்ப கம்மியான ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஓவராக வாரினீங்கன்னா ஓவர் ஹார்ஷ் ஓவர் ப்ரெஷர் கொடுத்து வாரினீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது அண்ட் ஸ்பிளிட்டன்ஸும் அதிகமாகும் ஸோ வந்துட்டு ஒரு நல்ல சீப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹேர் வந்து ஓவராக வராதிங்க நிறைய பேருக்கு சிக் எடுக்கும் போது தான் ஹேர் ஃபால் ஆகும் அது எதனாலனா ஏற்கனவே டீடாங்கிளான ஹேரில் நீங்கள் இன்னும் ஹார்ஷாக வாரினீங்கன்னா சிக் ஆக தான் செய்யும் இன்னும் நிறைய சிக்காகி அந்த ஹேர் அப்படியே கொத்தா வெளியே வந்துடும் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பெரிய பல்லு சீப்பாக எடுத்துக்கோங்க ஹேர் ஃபஸ்ட்டு கீழேருந்து சிக் எடுக்கணும் சிக்கிங்க தான் இருக்கும் பட் வந்து கீழேருந்து எடுங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து வரணும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜென்டிலாக ஹேர் கோம் பண்ணணும் அப்படியே போட்டு இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்கள் முடி வந்து கையோடு வந்து ஏற்கனவே நிறைய கையோடு வந்துடும் இதில் இன்னும் அதிகமாக வந்துடும் ஸோ ரொம்ப ஜென்டிலாக வரனாலே வந்து சிக்கலாம் கிளியர் ஆகிடும் ஸோ தேர்ட் ஒன் வந்து உங்கள் ஹேர் வந்து நீங்கள் 2 to 3 months நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும் இல்லைனா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வரணும் இல்லைனா உங்கள் ஸ்பிளிட்டன்ஸ் இன்னும் அதிகமாக இப்போது இந்த இடத்துல இருக்கிற ஸ்பிளிட்டன்ஸு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துடும் அது அப்படியே உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக ட்ரை அது அப்படியே உங்கள் ஹேர் ஃபுல்லாக ட்ரை ஆக்கி உங்களுக்கு இன்னும் நிறைய ஹேர் ஃபால் வரும் ஸோ வந்துட்டு ஒரு 2 to 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க ஹேரை லாங் ஹேர் இருக்கிறவங்க நான் முடி வளர்க்குறன்ற பேரில் வந்து கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ண மாட்டாங்க நீங்கள் இப்படி ட்ரிம் பண்ணாமல் போனீங்கன்னா இன்னும் உங்கள் ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாகி உங்களுக்கு ஹேர் ஃபால் தான் வரும் ஒன்று நீங்கள் ஸ்பிளிட்டன்ஸே இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லைனா ஸ்பிளிட்டன்ஸ் வந்தோடனே ப்ரிவெண்ட் பண்ணணும் ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியும் வந்து ஸ்பிளிட்டன்ஸை க்யூர் பண்ண முடியாது ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அது ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹேர் வந்து ஆயில் பண்ணாமல் இருக்கிறது அண்ட் ஓவர் ஆயிலிங்கும் வந்து சரி கிடையாது ஹேர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சு ஹேர் ஆயில் பண்ணணும் அண்ட் ஹேர் ஆயில் பண்ணிங்கன்னா 24 hours மேலே ஹேரில் ஆயில் இருக்கக்கூடாது அதாவது இப்போது வந்து எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப் நார்மலாகவே நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணனா 2 to 3 days திருப்பி ஆயிலியாக ஆகிடும் ஸ்கேல்ப்பு ஆயிலி வெக்கலனாலும் ஆயிலி ஆகிடும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நைட்டோ இல்லை வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி ஹேர் நல்லா ஆயில் பண்ணிடுவேன் எந்த ஹேர் அந்த ஆயிலி ஹேர் இருந்தாலும் வந்து ஆயில் பண்ணணும் ஸோ ட்ரை ஹேர் நார்மல் ஹேர் கலர் ட்ரீட்டட் ஹேர் என்ன ஹேராக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் பண்ணணும் நிறைய ஆயில் வச்சிங்கன்னா அதுவும் யூஸ்லெஸ் தான் நீங்கள் வந்து தேவையான அளவு கரெக்ட் டைமில் வச்சிடணும் ஆயில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் அந்த ஆயில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஃபார்ம் ஆகிடும் ஸோ அது வந்துட்டு இப்போ நார்மலாகவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆகும் ஸோ அந்த நீங்கள் ஆயில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் ஃபால் வந்து குறையும் பிகாஸ் ஆயில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து ஸ்கேல்ப்பில் இருக்கும் அது நிறைய பிரேக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணும் அண்ட் நீங்கள் ஹேர் ஆயில் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பிளிட்டன்ஸும் குறையும் அண்ட் பிகாஸ் ஹேர் ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் வரும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆயில் வந்து அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை பட் கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் அளவில் வச்சா போதும்
ஸோ நீங்கள் வந்து ஹேர் வந்து நார்மலாக ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட ஆயில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹேரை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது. ஹாட் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து அதை வந்து ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் ஈரப்பதமே இல்லைன்னா ஆயில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டு நாள் உங்கள் முடி ஆயிலி ஆகுதுன்னா ஒரு நாளே ஆயிலி ஆகிடும் ஹேர் வாஷ்க்கு அப்புறம். ஸோ வந்து ஹேர் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு பற்றி பேச போகிறோம். ஷாம்பு வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக டப்பாலேருந்து கொட்டி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு டைல்யூட் பண்ணணும். 3:1 ratio, 3 parts of water and 1 part of ஷாம்பு யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஹேருக்கு. நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து க்ளீன் ஆகாது, அரைகுறையாக க்ளீன் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் ஆயிலியாக தான் காட்டும். ஸோ ஷாம்பு வந்து எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்ட் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்லோரும் காமனாக கேட்டது தான், கேட்டிருப்பீங்க, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு இப்படி சுரண்டக்கூடாது முடிய. ஏற்கனவே வெட்டாரில் நீங்கள் தலை வாழ்ந்தால் பிரேக் ஆகும், ஹேரை ஈஸியாக பிரேக் ஆகும். நீங்கள் இதுலேயும் வந்து நல்லா வாட்டமாக போட்டு இப்படி சுரண்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா பிரேக் ஆகி நிறைய முடி கொட்டுறது உங்களுக்கே பார்க்க முடியும். ஒன்று, ஹேரை வந்துட்டு வாஷ்க்கு அப்புறம் பேட் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஏர் ட்ரை பண்ணுங்கள். ப்ளோ ட்ரையர்லாம் வந்துட்டு ரொம்ப அவசரம் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி ஃபேன் காற்றுலே காய விட்டால் இன்னும் பெட்டர். ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க, லைக் ஸ்ட்ரெயிட்னர், கர்லர், ப்ளோ ட்ரை எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து இன்னும் நல்லா டேமேஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் ஹேர் வந்து ஸ்டைல் பண்ணிக்கோங்க, கர்லர் அயன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணாலும் வந்து ஹேர் டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கும் ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வெட்ட ஹேரில் தயவு செஞ்சு ஸ்ட்ரெயிட்னிங் ஆர் கேர்லிங்லாம் பண்ணாதீங்க. வெட்ட ஹேரில் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் அழகாக கையோடே வந்துடும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ கேர்லிங்க்கெலாம் வந்து நிறைய நேச்சுரல் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு ஹேர் கலர் ரோல்ஸ்லாம் இருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹேர் ஆயிலிங் பற்றி நான் பேசியிருந்தேன். ஹேர் ஆயில் வந்துட்டு எல்லாருக்குமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் நிறைய கொட்டும், அண்ட் சில பேருக்கு வந்து பிம்பிள் நிறைய வரும். அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று ஸ்கின் பொறுத்து, அங்கே ஹேர் கண்டிஷன் அண்ட் ஸ்கின் பொறுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன உங்கள் ப்ராப்ளம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறது ஹேர் ஆயில்னாலேயா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக ஆயில் பண்ணாதிருந்தாலேயும் பாருங்கள். சில பேருக்கு ஆயில் நிறைய பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும், சில பேருக்கு ஆயில் பண்ணாமல் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போது எனக்கு வந்து ஹேர் ஆயில் வச்சா ஹேர் ஃபால் ஆகாது, அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கின், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேர். ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சில பேருக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் சில பேருக்கு ஹேர் ஆயில் பண்ணிங்கன்னா ஓவர் நைட் லீவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துடும். எனக்கும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான், பட் வந்து எனக்கு ஆயில் ஓவர் நைட்லாம் விடுவேன், எனக்கு ஒன்றும் பிம்பிள்ஸ் எதுவும் வராது. அதனால் உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 2-3 hours முன்னாடி ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடும். இந்த வீடியோவில் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எதையாவது நான் மாற்றிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.